அன்னையின் வடிவில்தான் நாம் இந்த தேசத்தையே காண்கிறோம். அதனால்தான் பாரத மாதா என்கிறோம். கருணை என்ற சொல்லின் முழு வடிவம் தாய்தான். பெண் தெய்வங்களுக்கு இந்த பூமியில் வழிபாடுகள் அதிகம். படைத்தவளும் அன்னை, பெற்றவளும் ஒரு தாய். அன்பு காட்டும் அனைத்து ஜீவராசிகளும் அம்மாவின் வடிவம். பாலை தரும் பசுவும் தாயின் ஒரு பிரதிபிம்பமே. அந்த கருணையின் வடிவம் குமுறினால் கண்ணகியாக காட்டு தீயாக மாறுவாள். பெண்களை சோதித்தவர்கள் இந்த பூமியில் நிலை பெற்றதாக சரித்திரமே இல்லை. பொறுமையின் வடிவம் பூமி தாய். பொங்கினால் பிரளயம். எங்கள் ஆர்த்தி தென்றலாகவும் புயலாகவும் தீயாகவும் குளிர் நிலவாகவும் பாசம் காட்டும் இதயங்களுக்கு பனியாகவும் பகை கொண்டவர்களுக்கு விஷமாகவும் இருப்பாள். இது உங்களை சந்திக்க, உங்களோடு உறவாட, உங்கள் தாயாக, சகோதரியாக, தோழியாக, மகளாக வருகிறாள் உங்கள் ஆர்த்தி.
ஆர்த்தி 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 நான் ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். நீங்க ஆர்த்தியை கூப்பிடுறீங்க, போதும் இந்த தமாஷெல்லாம். உன் பொண்ணு ஆர்த்திங்க, ஏன் கோவமா இருக்கீங்க? படிச்சு பாரு, இதுல என்ன இருக்கு? சிங்கரவலை எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா உனக்கு? அரசியல் பொது வாழ்க்கை அத்தனை நிலையம் அவ்வளவு செல்வாக்குள்ளவர். அவரை கண்டா இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் மேற்கொண்டு எழுதின சல்யூட் அடிக்கிறாங்க. அவரை பத்தி நையாண்டி பகுதியில கிழி கிழி கிழிச்சிருக்கா அவன் பொண்ணு. கடவுளே, நான் கோர்ட்டுக்கு போறேன்னு எல்லாரும் இதைத்தான் என்கிட்ட சொன்னாங்க. அவரோட குடும்ப வக்கீலே நான் தான். கைக்கில பேனா இருக்குங்கிறதுக்காக எதமனாலும் எழுதலாம்னு நினைச்சிருக்கா அவன் பொண்ணு. என்னங்க இப்ப என்ன ஆகுங்க? என்ன ஆகுமா? அந்த சிங்கரவன் மனசை வச்சா நம்ம குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்துருவோம். ஐயோ வேணாங்க. எங்க அவ? அவ அப்பவே கிளம்பிட்டா. இப்ப பத்திரிகை ஆபீஸ்ல இருப்பா. நான் வேணா போன் பண்ணி வர சொல்லட்டுமா? ஓ சீக்கிரம் பண்ணு. ஹலோ, ஆர்த்தி இருக்காளா? இன்னும் அவங்க ஆபீஸ் வரலங்க. வந்ததும் வீட்ல இருந்து அவங்க அம்மா போன் பண்ணேன்னு சொல்லுங்க. என்னங்க நீங்க அந்த சிங்கரவன் பார்த்து மன்னிப்பு கேட்டுருங்க. என் மக தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு சொல்லுங்க. என்னடி இந்த வளரியா? பல லட்சம் பேர் படிக்கிற பத்திரிக்கை, அதுல ஒரு பெரிய மனுஷனை பத்தி கண்டபடி எழுதிருக்கா உன் பொண்ணு. இதுக்கா அவட்ட போய் இவ பொண்ணு தப்பு பண்ணிட்டா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல சொல்லியா? இப்ப என்ன பண்றது? வேற ஒண்ணு இல்ல, நான் அவளுக்கு அளவுக்கு அதிகமா சுதந்திரம் கொடுத்தேன். அதனால வந்து வேணதான் இது ஓட்டலாம் பேசுறேன். ஹலோ, அட்வொகேட் தர்மராஜ் இருக்காரா? நீங்க யார் பேசுறது? நான் சிங்கரவனுடைய பிஏ பேசுறேன். என்னங்க சிங்கரவனோட பிஏவா? ஹலோ ஐயா, உங்களை உடனே வர சொன்னாங்க. அண்ணா போந்துட்டே இருங்க. என்னங்க இப்ப என்ன ஆகுங்க? ஆ, உருப்படைய வீடு திரும்பணும்னா அப்ப வந்து சார். ஆர்த்தி தானே? இன்னும் வரல. சே, சப் எடிட்டர் சங்கரை கூப்பிடுப்பா. சரிங்க சார். ஆர்த்தி வந்தாச்சா? இல்ல சார், மகளிர் மன்ற ஆண்டு விழாவா கவர் பண்ண போயிருக்காங்க. சிங்காரவேலனை பத்தி அந்த அம்மா எழுதினாலும் எழுதினாங்க, எனக்கு மண்டை காயுது. சிங்காரவேலன் சைட்ல இருந்து நிறைய மிரட்டல்கள் வருது சார். வேற வேலையில பிஸியா இருந்ததுனால ஆர்த்தி எழுதினதை படிக்காம விட்டுட்டேன். ஒரு பத்திரிகை ஆசிரியனா இருந்துகிட்டு இந்த மாதிரி படிக்காம பிரசுரம் பண்ணிட்டேன்னு சொன்னா அசிங்கமா இருக்காது? ஆமா சார், அது ரவுடி கூட்டையா அரசியல்வாதிகளோட சப்போர்ட் வச்சுக்கிட்டு பத்திரிகை ஆபீஸே உடைச்சிருவாங்க. போலீஸ் பாதுகாப்பு கேட்கலாமா சார்? அதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இந்த பாரு, ஆர்த்தி வந்த உடனே ஒரு மறுப்பும் பகிரங்கமா ஒரு மன்னிப்பு கருத்தமும் எழுதி பிரசுரம் பண்ணிடலாம். ஆர்த்தி இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க சார். அவ மாட்டேன்னு சொன்னா நான் விட்டுருணுமா? இந்த பாரியா, நான் தொடர்ந்து பத்திரிகையை நடத்தணும். அரசியல்வாதியை பகைச்சுக்கிட்டா பத்திரிகையை நடத்த முடியாதியா? ஆமா சார், நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு சார். நான் இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், நான் வெளியில போறேன். யாராவது கேட்டா வந்துருவேன்னு சொல்லு. சரி, ஆர்த்தி வந்தாக்க என்ன செல்போன்ல கான்டாக்ட் பண்ண சொல்லு. ஏன்பா, எடிட்டர் ஐயா இருக்காரா? இதோ வர்றாங்க சார். வணக்கம் சார், நான் நார்த் ஏரியா ஏஜென்ட். நம்ம கடையில் உங்க பத்திரிக்கை ஒரு பிரதி கூட இல்லை சார், எல்லாமே வித்துருச்சு. எக்ஸ்ட்ரா காப்பி வேற கட்டிட்டுருக்காங்க. ஒரு நையாண்டி பகுதி நம்ம சர்க்குலேஷனே ஏத்திருச்சு சார். இப்படி சர்க்குலேஷனை ஏற்றவே வேண்டாம், நான் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு அலையிறேன் ஐயா. சர்க்குலேஷன் மட்டும் ஏறலை, என் பிபியும் சேர்ந்து ஏறுது. என்ன சார், எடிட்டர் ஐயா எவ்வளோ நின்று போயிட்டுருக்காரு? ஆனா சிங்கார வேலை அராஜக பேர்வெளின் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதை இந்த அம்மா ஆதாரத்தோட புட்டு வச்சது இந்த பத்திரிகையோட ஹைலைட் சார். ஏன் சார், அவங்களுக்கு இதால ஏதாவது தொந்தரவு வருமோ? ஆர்த்தி யாருக்கும் எதுக்கும் பயப்படவே மாட்டாங்க, ரொம்ப துணிச்சலான பொண்ணு. ஐயா வணக்கம். ஏறினது உங்க பொண்ணு தானே?
நான் உடனே மறுப்பு விட சொல்றேன், மன்னிப்பும் கேட்க சொல்றேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிக்கணும். ஐயா உங்களுக்கு கோவம் வர்றது நியாயம்தான். எனக்கே அந்த நையாண்டி பகுதியை படித்தோடனே கோவம் வந்துச்சுன்னா பார்த்துங்களேன். என் பொண்ணுக்கு வயசும் அனுபவமும் பத்தாது, அதான் கைக்கு வந்ததெல்லாம் எழுதிட்டா. தப்பு தான். உங்கள் பொண்ணு இப்போ எங்க? வீட்லேயும் இல்லை, பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு ஒன்றும் போய் சேரலையா? இல்லையா வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவள் வந்தோடனே உடனே கூட்டு வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். நீங்கள் செல்வாக்குள்ளவர், நீங்கள் நினச்சா எது வேணாலும் சாதிக்கலாம். தயவுசெய்து என் பொண்ணை மன்னிச்சு. நாளைக்கு நான் வெளிநாட்டுக்கு போறேன். நாளைக்கு அந்த பத்திரிகையில உங்க மகளோட மறுப்பும் பகிரங்க மன்னிப்பும் வந்தாகணும். அவ வந்து என்ன பார்க்கணும், அந்த மறுப்பை எப்படி எழுதணும்னு நானே சொல்லித்தரேன். புரியுதா? சரிங்க ஐயா. தர்மராஜ், நீங்க எனக்கு 4 வருஷமா லாயரா இருக்கீங்க. என்னுடைய சட்ட ரீதியான பல பிரச்சனைகளை உங்க சாதுரியத்தால தீர்த்து வச்சிருக்கீங்க. உங்க மேல எனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டு. உங்க மகங்கிற ஒரே காரணத்தால நான் தீவிர நடவடிக்கை எடுக்கல. புரியுதா? ரொம்ப நன்றி ஐயா. நான் ஆர்த்தி உடனே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். சரி, நீங்க போகலாம். வரைய சார். சார், வக்கீல் சார், ஒரு நிமிஷம் சொல்லுப்பா. உங்க பொண்ணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னப்பா சொல்ற? இந்த சிங்காரவேலனோட நிஜமான முகத்தை நையாண்டியில கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க உங்க பொண்ணு. பிரமாதம் போங்க, இந்த ஆள் ஆடி போயிருக்கான் மக்கள் மத்தியில. இந்த ஆள் மேல ஏற்கனவே கசப்பு இருக்கு. இந்த நையாண்டியை தொடர்ந்து அது ரொம்ப பெருசாகும். இத படிச்சுட்டு இந்த ஆளோட இருக்கிற கூலிப்பட மட்டும்தான் குதிக்குது. அது கூட இவன் போடுற எச்சில் சோத்துக்காகத்தான். அப்புறம் ஆடப்பாது, அவரு உப்ப திருட்டு இப்படிலாம் பேசுறீங்க. வேற வழி இல்லை சார். வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நிரம்பணும்னா மனசை கலட்டி வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் நிஜத்தை தரிசிக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க உங்க பொண்ணு. நமது மகளிர் மன்றத்தின் ஆண்டு விழாவுக்காக இங்கே காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பு விருந்தினராக எழுச்சி பத்திரிகை இணை ஆசிரியை செல்வி ஆர்த்தி அவர்களை இந்த மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நமது இயக்கத்தின் தலைவி திருமதி கற்பகம் சிறப்பு விருந்தினரை கௌரவிப்பார்கள். சிறப்பு விருந்தினர் ஆர்த்தி அவர்களை மகளிர் மன்றத்தின் சார்பாக இங்கு பேசும்படி அழைக்கிறேன். வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இது மாதிரி ஒரு மகளிர் மன்ற இயக்கம் எதுக்காக? நம்ம உரிமைகளை நிலைநாட்ட, இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடத்தான் இந்த மாதிரி இயக்கம் இருக்கலாம். நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அதுக்காக பல பேரை ஒன்னு சேர்க்கிறோம். இது நம்ம பலவீனத்தை தான் காட்டுது. பிரச்சனைகளை தனித்தனியா சந்திச்சு துணிச்சலா எதிர்த்து நின்னா பிரச்சனை எப்படி வரும்? ஒவ்வொரு பொண்ணும் நீதிபதிகளா மாறி தீர்ப்பு எழுத தொடங்கிட்டா வழக்குகள்லாம் எதுக்கு? மாதவி வீட்டுல இருந்து திரும்பி வந்த கோவலனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலே கண்ணகி, அங்கதான் நம்ம தாய் குலத்தோட சர்க்கிளே ஆரம்பிக்குது. அப்பவே கோவலனை கண்ணகி அடிச்சு துரத்தி இருந்தா சிலப்பதிகாரம் வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். தன்னையே சூதாட்டத்துல இழந்த தர்மனுக்கு பாஞ்சாலிய பணைய வைக்க யோகியதை இருக்கா? 4 கேள்வி நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டுட்டு பாஞ்சாலி வெளியே போயிருந்தா குருக்ஷேத்திரத்தோட முடிவு வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். நான் புராணங்களை இதிகாசங்களை காப்பியங்களை கேலி பண்ணல,
காவிய நாயகிகளை கடுமையா விமர்சிக்கிறதோ அது மூலமா உங்க கைத்தட்டல்களை வாங்குறதோ என்னோட நோக்கம் இல்ல. உண்மை காயப்படும் போது சூழ்நிலையை காரணம் காட்டி போய் ஜெயிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க கூடாது. நியாயமா நடக்காத எந்த உறவுக்கும் மரியாதை தரணுங்கிற அவசியமே இல்ல. நம்ம கிட்ட தப்பு இருந்தா ஒரு குழந்தையோட கால கூட விழலாம். தப்பு இல்லாத போது கடவுளை கூட எதிர்க்கலாம். நம்ம மனசை விட பெரிய கோர் வேற எதுவுமே இல்ல. அது வழங்கக்கூடிய தீர்ப்பை மதிச்சு நடந்தாலே போதும். நியாயத்துக்கு போராடுங்க, தப்பு இல்ல. அதுக்காக பெண் விடுதலைங்கிற பேர்ல நாமளும் அராஜகம் பண்ணக்கூடாது. மாமியார்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா மோசம்னு பேசுறது தப்பு. வாழற இடத்துல அன்பு காட்டி அது நம்ம குடும்பம்னு நினைச்சா சண்டை சச்சரவே இருக்காது. வீடுகள் அமைதியா இருந்தா நிச்சயமா நாடும் அமைதியா இருக்கும். நன்றி, வணக்கம். செல்வி ஆர்த்தி ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க பேச்சுல கொஞ்சம் கூட பாசாங்க தெரியல. ஆச்சரியமா இருக்கு, அதே சமயம் சந்தோஷமாவும் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. வாழ போற இடத்துல ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதை கேட்க ரொம்ப பெருமையா இருக்கு. செல்வி ஆர்த்திக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைய மனமாற வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய விழா இத்துடன் முடிவடைகிறது. அனைவருக்கும் வணக்கம். ஆர்த்தி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேரால் தான் மனசுக்குள்ள இறங்கி அதன் ஆழம் வரைக்கும் போக முடியும். அது உங்களால முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூம்மா. பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட அல்லது உங்களை மாதிரி பிரபலமா இருக்கிற சில இளம் பெண்கள் தான் வாழ போற இடத்துல தானும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்க விடுறதில்ல. அன்பு காட்டி தன் குடும்பமாவே நினைச்சா சண்டை சச்சரவே வராதுன்னு சொன்னீங்க. வைரம் போன்ற வார்த்தைகள். ஒரு பெண் குடும்பத்துல தாயா, மனைவியா, சகோதரியா, மகளா, மருமகளா இருக்கிறது தானே நியாயம். நீங்களே அழகா பேசுறீங்க. நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். நிச்சயமா. நான் உங்களை ஒரு விஐபியா கூப்பிடல, எங்க வீட்டு பொண்ணா ட்ரீட் பண்ணி உங்களுக்கு ஒரு விருந்து வைக்க போறேன். கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் என்னோட விசிட்டிங் கார்டு, இதை வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போறேன். வரேங்க. வாங்க. இப்பதானே என்ன விஐபி இல்லன்னு சொன்னீங்க. உங்க வீட்டு பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்? ஒரு அன்புல அப்படி சொன்னேன். சரிம்மா, சரிம்மா, போயிட்டு வாங்க. தேங்க் யூ. வரேங்க, வரேன், போயிட்டு வரேன். ரொம்ப நல்லா பேசினாங்களே. ஆமாமா. இந்த பொண்ணு பேச்சுல மட்டும் இல்ல நடப்புல கூட ரொம்ப யதார்த்தமா இருக்கா. சிங்கார வேலனை எழுச்சி பத்திரிகையில கிழிச்சிருக்காங்க. பெரிய கொந்தளிப்பு உருவாகி இருக்கு. அவரு செல்வாக்குள்ள மனுஷனாச்சே. இருக்கட்டுமே, இவளோட செல்வாக்குக்கு முன்னாடி அவரோட செல்வாக்கு செல்லாது. ஹரிச்சந்திரனும் மகாத்மா காந்தியும் கஷ்டப்பட்டாங்க, ஆனா தோக்கல. சத்தியம் தோத்ததா சரித்திரமே இல்லையே. ஆர்த்தி கொஞ்சம் நில்லு. என்னப்பா? ஏன் கூட புறப்படு. எங்க? சிங்காரவேலன் வீட்டுக்கு. எதுக்குப்பா? நீ அவசரப்பட்டு செஞ்ச காரியத்துக்கு, அவட்ட மன்னிப்பு கேக்கிறதுக்கு. நான் அவசரப்பட்டு எதுவும் செய்யல. ஆர்த்தி, அப்பா சொல்றது கேளுமா? நீ சும்மா இருமா. நான் ஒரு பத்திரிகையில பொறுப்பான பதவியில இருக்கேன். அரசியல், பொது வாழ்க்கை, சினிமான்னு எல்லாத்தையும் நியாயமா விமர்சிப்போம். வெறும் கற்பனை கதைகளை மட்டும் எழுதி பொழுத போக்கத்தான் பத்திரிகைகள்னு நினைச்சா அது தப்புமா? இது ஜனநாயக நாடு, மக்களுக்கு எல்லாம் தெரியணும். அவங்க மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்கத்தான் பத்திரிகைகளே இருக்கு. பெரிய மனுஷங்க தர்ற கவரை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சாதகமா எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில நான் இல்லம்மா. I am so sorry. லக், என் பொண்ண மன்னிப்பு கேட்க சொல்றேன், பத்திரிகையில உடனடியா மறுப்பு விட சொல்றேன்னு சிங்கார் வெளியிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். சாரிப்பா, என்ன கேட்காம நீங்க அப்படி சொன்னது தப்பு. ஆர்த்தி, சாரிம்மா. ஓ, நீ புத்திசாலி, புரட்சிக்காரி. நீ ஒழிச்சுபடியே இரு. நான் கேவலப்படுறேன், நான் கேவலப்படுறேம்மா. நீ செஞ்ச தப்புக்கு அந்த சிங்கார விட என்ன தண்டிக்கிட்டோம். உனக்கு அப்பா இருக்கிறதுக்கு இதை விட எனக்கு வேற என்ன பெருமை கிடைச்சிட போகுது? அப்பா, நான் புரட்சிக்காரி இல்ல. பத்திரிகையில வாங்குற சம்பளத்துக்கு நியாயமா வேலை பாக்குறேன். எதுக்காக ஒரு தனி மனுஷனுக்கு பயப்படணும்? சிங்கார வேலை நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தா அது வெளியில தெரியாமையா போயிடும். ஒரு பத்திரிகைக்கார மேல கைய வைக்கிறது நெருப்புக்குள்ள கைய விடுற மாதிரி. அப்பா, ஜனநாயகத்தோட முக்கிய அம்சமே பத்திரிகை தான். Will you please stop this nonsense? Look, one lecture கேக்குற பொறுமைய விருப்பம் எனக்கு இல்ல. தபாரி, முடிஞ்ச அவன் பொண்ணு எடுத்து சொல்லு. இந்த குடும்பம் நிம்மதியாக்கணும்னா அவன் தப்போக்க மாத்திக்கணும். எஸ் ஆர்த்தி, பிடிவாதம் பிடிக்காதமா.
தயவு செஞ்சு அப்பா சொல்றத புரிஞ்சுக்கோ. நிறைய இடம் போனா வளம் போன விழுந்து நம்மள கடிக்காம இருந்தா சரி. யாரோ ஒரு சிங்கார வேலன் யாருக்கோ செய்யற தப்ப நீ வெடிச்சு போட்டு காட்டுற. அவங்க என்ன செஞ்சாங்க? அம்மா நீ சொல்றது தப்புமா. நமக்கு என்னன்னு எல்லாரும் ஒதுங்கி போனா வீடும் நாடும் உருப்படாதுமா. நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் இந்த நெஜம் விஸ்வரூபம் எடுக்கும். நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல. கடவுளே இது எதுல போய் முடிய போதோ. செல்வி ஆர்த்தி மன்னிப்பு கேட்டு போகிறார். நையாண்டி பகுதியில் நேற்று சிங்காரவேலன் பற்றி எழுதிய செய்திக்கு அதை எழுதிய நிருபர் செல்வி ஆர்த்தி மறுப்பு. தவறான தகவல்களின் அடிப்படையில் அவசரப்பட்டு எழுதியதற்கு மன்னிப்பு கேட்டு போகிறார். சார் கடைசியில ஆர்த்தி மேடம் இப்படி பண்ணிட்டாங்க சார். அதுதான்ப்பா எனக்கும் புரியல. சுட சுட ஒரு விவகாரம் தொடங்கி ஒரே நாள்ல நம்ம வியாபாரம் ஏறி இப்படி பொசுக்குன்னு போயிடுச்சு. ஒண்ணுமே புரியலங்க. இன்னும் வரல மேடம். நான் ஒரு ஃபோன் பண்றேன். வாங்க ஆர்த்தி. எப்ப வந்தீங்க? என்ன கருது படிச்சீங்கல்ல? நான் மறுப்பும் விடல மன்னிப்பும் கேட்கல. ஆனா என் போட்டோ போட்டு நான் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேக்குற மாதிரி செய்தி வந்திருக்கு. யார் சார் இதை எழுதினது? டேமேஜிங்கா இருக்கு. இத நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க யார் சார் இதை எழுதினது? அந்த சிங்கார வேலனே எழுதி உன் போட்டோவை போட்டு போட சொன்னாருமா? அவர் போட சொன்னா நீங்க போட்டுறதா? அவர் யார் சார்? பல லட்சங்கள் விக்கிற பத்திரிகையோட எடிட்டர் நீங்க. ஒரு சிங்கார வேலன் சொல்றத கேட்டு நடக்கிறது உங்களுக்கு கேவலமா இல்ல? இல்லம்மா, அவர் சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும். நான் மட்டும் இல்ல, இனி நீயும் கேட்டுதான் ஆகணும். என்ன உளறீங்க? நீங்களும் நானும் அவர் சொல்றத எதுக்காக கேட்கணும்? காரணம், அவருடைய அரசியல் செல்வாக்கும் பணம் பலமும் எதையும் சாதிக்கும். அவர் பேச்சை நாம கேட்கலன்னா இந்த ஆபீஸையே இடிச்சு தரமட்டமாக்கிடுவார். இந்த பார், உனக்கு தைரியம் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு உயிர் வெல்லம். புரியுதா? விட்டுருமா? என்னோட ராஜினாமா கடிதம். இங்க வேலை பார்த்தாதானே சிங்கார வேலனுக்கு கட்டுப்படணும். சுதந்திரமா பறக்கிற பறவையோட சிறகுகளை யாராலையும் கட்டி போட முடியாது. புரியுதா?